பாண்டிச்சேரி போறோம். ஆமா, பாண்டிச்சேரியில எதுக்கு எங்க போறீங்க சீதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜஸ்விதா பாப்பாவோட பர்த்டே, அதாவது சங்கீதா வினோத் சேனல் பாத்துருப்பீங்க நிறைய பேரு. சோ அவங்க பாப்பாக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளே இன்வைட் பண்ணிருந்தாங்க, கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. டைம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி ஆகுது. வீட்டுல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 hour மேல ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம். வழியில இப்ப நாங்க வந்து எங்க எதை நோக்கி போயிட்டு இருந்தோம், திண்டிவனம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்க இருந்து வந்து பாண்டி போனோம். அதுக்கு முன்னாடி மழை மழை இறங்கிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அநேகமா மழையில மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். திண்டிவனம் போயிடுறோம். சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் திண்டிவனம் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. நம்ம சீக்கிரமா போயிடலாம். வாங்க, மழையில அங்கேயாவது போய் பஸ் ஸ்டாப்ல நிக்கலாம், அப்புறமா வந்து பாத்துக்கலாம். ஆமா, வாங்க போலாம். பாய். நான் முகார் போட்ட இல்ல பேக்குள்ள என்னோட ஒரு காட்டன் ஷால் ஒன்று எடுத்து வச்சேன். நான் வந்து வேணே பழி வாங்கறதுக்காகவே வந்து இவன் யூஸ் பண்ற மட்டமான ஒரு துண்டு எடுத்து. சரி, அது இல்ல மட்டமான துண்டு. சரியா, நீ எடுத்து வச்சது அது எங்க போச்சியா? எடுத்து வைக்கல போல இருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ் மழை பிடிச்சிச்சிங்க. இப்ப சொல்லி வாய முடியலங்க, அதுக்குள்ள மழை பிடிச்சிச்சு. நிக்கிறோம் நாங்க, எப்ப போய் சேர போறோம்னே தெரியல. சரி வாங்க. எவ்வளவு தூரம் தெரியலீங்க இந்த திண்டிவனம்? இங்க ஒரு 10 கிலோமீட்டர் தான் திண்டிவனம் வரும். அது வரைக்கும் நமக்கு கேப் பிடிச்சுன்னா கூட பரவாயில்ல. அங்கே போய் ஸ்டாண்ட்ல விட்டு நம்ம பஸ்ல போயிடலாம். அங்கே கூட போக முடியாது போல இருக்கு. சரி வாங்க, மயில தான் போகுதுங்க எல்லாம். அப்படியே போட்டு போட்டு ஹெல்மெட் போட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியுங்க பண்ணலாம். நாங்க கூட இங்க லேட் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் வழி மாறி போயிட்டோங்க, மேப் ரூட் போடாம. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்துட்டோம். இங்க வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசினாங்க. அதுவே ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு வந்த உடனே. அப்புறம் நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து நாகராஜ் அண்ணாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பாப்பா இது பிங்கி, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அவங்கள. ஸோ ரொம்பவே வந்து ஒரு கியூட்டான பாப்பா. எனக்கு அவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசின உடனே அவ்வளோ கியூட்டா வந்து பேசுறாங்க. நானும் வேக கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டே இருந்தோம். நாகராஜ் அண்ணா மட்டும் இல்லாம நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் வந்து விலாக்ல பின்னாடி காட்டுறேன். நம்ம ஊர்ல இருந்து வந்தோம்லங்க. அப்போ வழியில வந்து மழை வந்துருச்சு. மழை வந்து ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா நனைஞ்சிட்டு மறுபடியும் காஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கே வந்து சேர்ந்தோம். டைம் வந்து 7க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ கேக் கட்டிங் பண்ண போறாங்க. சரி வாங்க, நான் அங்கே போய் பார்க்கலாம்.
கேக் வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிஃப்ட் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது வர வழியே வந்து ஒரு இடத்துல மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரி பாப்பாக்கு போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே விஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே போனோம். ஸோ அப்போ வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் சீதா விவேக்னு போட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்மளோட நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா, அது இவங்க எல்லாரும் தான். சரி எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டிஜே பார்த்தோன்னே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு சரி வாங்க கீழே எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ கீழே டைனிங் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து ஜஸ்விதா பர்த்டேக்காக வந்து பிரியாணி தான் வந்து போட்டிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி 65 அப்புறம் கேசரி இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ஸோ விவேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. டைம் வந்து 8:30 மேலே ஆயிடுச்சுங்க. சரி ஓகே சாப்பிட்டு முடித்தோடனே மேலே போயிட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மேலே வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கிட்டே பேசி பேசியே வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு. 9:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னென்னா எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஷையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்திருக்கவங்களும் நிறைய பேர் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோமா, அதனால எனக்கு ரொம்பவே ஷையாக இருந்துச்சு. ஆனால் வந்து எல்லாரும் விடலை, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவங்க எல்லாரையும் காப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து போட்டு அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மோனாவும் பாபாவும் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தான் கொஞ்சம் சுமாராக தான் ஆட தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் எப்பவுமே காப்பி ஸ்டெப்ஸ் தான் வந்து எல்லாரையும் பார்த்து போட்டுட்ருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கொஞ்சம் அப்படியே நடுவில் நின்று அவங்கள பார்த்து பார்த்து போட்டிருந்தேன். அப்புறம் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் டயர்டாகி ஓரம் போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா விவேக் அப்புறம் அண்ணாங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் டான்ஸ்லாம் ஆடி. ரொம்ப நேரம் வந்து ஜாலியாக எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்க்கு எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுக்கலான்னு போனோம். நைட்டு ஃபங்க்ஷன் முடியறதுக்கே ஒரு 10 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 3-3.5 hours வந்து ட்ராவல் பண்ணோம். நம்ம 10 கிளம்புனா ஒரு 2 அந்த போல் தான் வந்து வீட்டுக்கே போய் சேர முடியும். அப்புறம் லேட் நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் நைட்டு போயிட்டு ஜஸ்விதா வீட்லேயே வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிடலான்னு ஒரு 6 வந்து கிளம்பிட்டோம். ஜஸ்விதா பாய் சொல்லு. பாய் பாய் சொல்ல மாட்டியா? சொல்லுமா ஜஸ்விதா, ஜஸ்விதா கார் எடுத்து போறோம். நாங்க ஊருக்கு எடுத்து போறோம். கார் கார்ல கார் ஓட்டினே போயிடுறோம். எடுத்து போயிட்டா வேணாமா? வேணாமாடி, சரி நீ வச்சுக்கோ. பாய். நல்லா இருக்கா? ஆமா. பாய் சிஸ்டர், பாய் ஜஷு, பாய். பாய் பா அண்ணா, பாய் நா. சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்க. சரி பாய். ஸோ நாங்கள் 6 ஜஸ்விதா வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 10 போய் சேர்ந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் சீட்டான் விவேக். சடா.